திருச்சம்பலம் தேமாங்கனி கடுவன் கோல விடுகோடு திண்டி தூ துருகன் மீசை சிறுநுண் தூளி சிதற ஆமாம் போளில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்களல் கடல் புனை சேவடி நினைவார் வீணை இளரே திருச்சிட்டம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாலம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என இடை பிரார்த்தனையுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி சுபகரமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை தொடர்ந்து பார்ப்போமானால் இன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரையும் பிரதமை திதியும் அதனைத் தொடர்ந்து துதியை திதியும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்திலே நட்சத்திரமாக இன்று மாலை மூன்று மணி ஒன்பது நிமிடங்கள் வரை மிருக சீர்ஷ நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தோமானால் காலையிலே பகல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் தொடக்கம் ஒரு மணி பத்து நிமிடங்கள் வரை காணப்படுகின்றது அதுபோல் மாலையிலே ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் தொடக்கம் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் ராகு காலமானது பத்து மணி முப்பது நிமிடம் தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை காணப்படுகின்றது உமகண்டமானது மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது ஆகவே விசாகம் அனுஷம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பை தரும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான சுபகரமான நாளாக காணப்படுகின்றது நீங்கள் நினைத்த விடயங்கள் அனைத்துமே இன்று ஈடேறும் எதிர்பார்த்திருந்த நிலையை விடுத்து அதிகமான லாப நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது உத்தமமானதாக இருக்கும் தொடர்ந்து ராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களுடைய ஏனையளுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் ஒத்தாசையும் வழிகாட்டலும் இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதீதமான நிதானமாக புதிய முயற்சிகளை பற்றி புதிய திட்டங்களை பற்றி திட்டமிட்டு நிதானமாக செயல் வடிவம் கொடுத்து முன்னகர்த்துவீர்கள் அவை உங்களுக்கு சாதகத்தன்மை வாய்ந்ததாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் சிவலையும் அம்பாலையும் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்திருக்கக்கூடிய விடயங்களிலே அல்லது முடிவு நிலை தரக்கூடிய விடயங்களிலே சில தாமதங்களை அல்லது தடைகளை சிறு தேக்க நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆனாலும் அவை உங்களுக்கு விரைவில் சாதகத்தன்மை வாய்ந்ததாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவர்களுடைய எதிர்ப்பு நிலை அதாவது உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏனிய சில பகுதியினுடைய எதிர்ப்பு நிலையை சம்பாதிக்க வேண்டிய அல்லது எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இன்று காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் பொறுமை என்பது அதாவது மிக பொறுமை என்று குறிப்பிடலாம் அந்தளவு தூரம் பொறுமை உங்களுக்கு அவசியமானதாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து ராசி துளாராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக சுபகரமான இன்பகரமான நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அன்பு பாசம் என்பவற்றிற்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் அதிகம் கட்டுண்டவர்களாக காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தில் நீங்களும் இவ்வகையான விடயங்களை உட்பட உட்படுத்தி உள்ளது உள்வாங்கி பலவித நல்ல செயல்களை சாதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் விருப்புடன் பலவிதமான நல்ல நல்ல செயற்திட்டங்களை முன்னகர்த்துவீர்கள் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகத்தன்மை வாய்ந்ததாக அமையும் தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு அல்லது உங்கள் செயற்பாடுகளுக்கு சில எதிர்ப்பு நிலை தோன்றக்கூடும் நீங்கள் அவற்றினை நிதானமாக எதிர்கொள்வது சிறப்பினை தரும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமைந்திருக்கும் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களிலும் சாதகத்தன்மை நிறைந்ததாக அமையும் இன்றைய தினம் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது நிறைவாக மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும் வெற்றி வாய்ப்பு நிறைந்த நாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அனைத்துமே நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாளை பார்க்கலாம் இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைய வேண்டும் நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் வீடுகின்ற நடைபெறுகின்ற நாளாக அமைய வேண்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க